வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி சிறம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உத்தித்த ஹஸ்த பாதங்குஸ்தாசன். உத்தித்தம் அப்படின்னா காலெல்லாம் மடக்கி வச்சு உட்கார்றது, அதில் ஹஸ்தம்னா கைகளால் காலை பிடிச்சி மேலே தூக்கணும். ரெண்டு காலம் தூக்க முடியாது இல்லையா, முதல்ல ஒரு கால் மட்டும் தூக்கி பார்ப்போம், அப்போ இன்னொரு கால் தூக்குவோம், மாற்றி மாற்றி பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வயிறு நல்லா அழுந்தோம், கால் நல்லா மடிஞ்சிருக்கீங்க, கால் மடித்து வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த வயிறு நல்லா உள்ளே அழுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் காலை கையால் தூக்கும்போது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் வரும், கோர் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க, இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து வயிற்று வரைக்கும் நீட்டாக ஒரு கோர் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் கால் பாதம் மடிஞ்சிருக்கு இல்லையா, நீங்களெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும், நல்லா அப்படி மடிஞ்சி மடும் நீட்டுரும். ஒரு கால் நீட்டிருக்கும்போது ஒரு கால் மடிச்சிருப்போம். அந்த மாதிரி உட்காந்தாலே உங்களுடைய பிட்டம் மற்றும் தொடை கால்கள் இவைகள்லாம் வந்து நான் ஒரு பக்கம் நல்லா பலம் பெறும், ஒரு பக்கம் நல்லா அழுத்தம் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கால் வலியே இருக்காது, பாதம் வலியும் தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு கையில் இருக்க ஷோல்டரோட ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆசனம் பண்ண பண்ண உங்கள் முதுகு எலும்பும் நல்லா பலப்படும், அதனால் முதுகு வலியும் இருக்காது. இந்த ஆசனம் தினந்தோறும் பண்ணுங்கள், ஒரு மூணு முறையாவது பண்ணுங்கள் அட்லீஸ்ட். கொஞ்சம் வயது முதுங்கள்லாம் எப்படி பண்ணணும் சொல்லித்தரேன். தலையணை வச்சு உட்காந்து உங்கள் காலை பிடிச்சி நீங்கள் தூக்கி இறக்கலாம், அல்லது ஒரு படி மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு அடி உயரம் இல்லை ஒரு பெஞ்சு ஸ்டூல் ஏதாவது அது போட்டு கூட பண்ணலாம். இல்லை அல்லது நாலு தலைகாணி அடுக்கி வச்சு அதில் உட்காந்து கூட நீங்கள் காலை உயர்த்தி இறக்கலாம். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா. நேர்களே, இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ரெண்டு காலம் நீட்டி உட்காந்துக்கோங்க தண்டாசனில். அடுத்தது உங்களுடைய வலது கால் முதல்ல மடக்கி நல்லா உள்ளே மடக்கி வச்சு பாருங்கள், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இடது காலை நீங்கள் பிடிச்சி மெதுவாக தூக்கி பாருங்கள், ஈஸியாக தூக்க முடியுது. அடுத்த கையிலையும் தூக்கி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக தூக்க முடியுது. இப்போ கொஞ்சம் உங்கள் பாதத்தில் உங்கள் உடம்பு போய் உட்காந்துக்கணும் அதில் இல்லையா. இந்த பொசிஷனில் உங்கள் காலை தூக்கிட்டு இறக்கி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக கஷ்டம். அப்போ இந்த கை வச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த காலை தூக்கி விட்டு பாருங்கள். இப்போது கொஞ்சம் முன் பக்கமாக வளைஞ்சிக்கிறீங்க, வளைஞ்சிட்டு உங்கள் பாதத்தை பிடிக்கிறீங்க. இப்போது பாதம் கீழே வச்சுட்டு ரெண்டு கையால் உங்கள் கால் நேரம் தூக்கணும், ஒரு பத்து கவுண்ட் வச்சுக்கோங்க. மூச்சு விட்டு நிலையில் காலை கீழே இறக்கிடுங்க, கை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, கீழே உட்காந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மூச்சு விட்ட நிலையில் பிடிச்சிட்டு இருந்தால் தான் ஹார்ட் பீட் ஹையாக இருக்கும், நல்ல வயிறு ப்ரெஸ் ஆகும், உடல் நல்ல ஒரு உஷ்ணம் சீராக பரவும் உடம்பு முழுக்க, அந்த உஷ்ணம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மறுபடியும் இடது கால் பண்ணுற பாருங்கள், முதல்ல இடது கால் முடிச்சுக்கிறீங்க, ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க. இப்போ மெதுவாக உங்கள் காலை வலது காலை தூக்கிட்டு இறக்குங்க. இப்போ இந்த கை பேலன்ஸ் பண்ணி இடது கையால் பிடிச்சிட்டு ஒரு முறை தூக்கிட்டு இறக்குங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காலை அழுத்தம் கொடுத்துட்டு முன்பக்கமாக கொஞ்சம் எழுந்துட்டு இப்போ திருப்பி மறுபடியும் கை சப்போர்ட்டோட கால் தூக்கிட்டு இறக்கிக்கோங்க, மறுபடியும் இந்த கை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, கால் தூக்கிட்டு இறக்குங்க. இந்த மாதிரி பண்ண பிறகு உங்களுக்கு ஆசனம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நல்லா மூச்சு ஆசுவாசப்படுத்திட்டு இப்போ கொஞ்சம் உட்காந்து நிலை வந்துடுறீங்க. முதல்ல இடது கையால் இப்போது வலது காலை பிடிச்சிட்டேன், லிஃப்ட் பண்ணுறேன், பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த கையால் பிடிச்சிக்கோங்க. நல்லா நடுக்கம் இருக்கும். இப்போ மெதுவாக காலை இறக்கிடுங்க, கையை வச்சுட்டு இடுப்பும் கீழே இறக்கிறீங்க, இந்த கால் நிட்டுறீங்க. இப்போ கொஞ்சம் பின்பக்கமாக சாஞ்சி உட்காந்து தண்டாசனில் மூச்சு ஆசுவாசப்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு நடுக்கம் கொடுக்க உடம்பு, நல்ல உஷ்ணமும் கொடுக்கும் அதே நேரத்தில். இதே கொஞ்சம் இளைஞர்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மேலே இருக்க எழுந்து கூட நிற்கலாம். சின்ன பசங்களாம் பண்ணும்போது முதல்ல வலது கால் மடித்து வச்சேன், நல்லா மடித்து வச்சுட்டு காலை தூக்கிட்டேன். இப்போ நிதானமாக பிடிச்சிட்டு எழுந்து நின்றுட்டு மறுபடியும் உட்காரலாம். நீட்டிகிட்டே இருக்கணும் கால், உட்காந்து உட்காந்து எழுந்துக்கணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் முட்டி வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நேர்களே, இது கொஞ்சம் வயது முதல் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு திண்டு அல்லது தலைக்காணி வச்சுக்கோங்க பக்கத்தில்,
அது நல்லா உட்காந்துக்கோங்க. மேலே உட்காந்துட்டு இப்போ முதல்ல ரெண்டு கால் நீட்டி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரைட் லெக் மடக்கிறேன், இந்த பொசிஷனில் காலை பிடிச்சிட்டு தூக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இடுப்பு தூக்கின நிலையே அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவைப்படாது, காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக தூக்குற ஒரு பொசிஷன் வரும். எவ்வளோ ஹைட் தூக்க முடியுது. ஸோ இங்கெல்லாம் நல்லா இழுத்து விடும் இல்லையா. இறக்கிறீங்க, கால் நீட்டுறீங்க, அதே மாதிரி லெஃப்ட் காலுக்கும் மடித்து வச்சுட்டு இப்போ ரைட் கால் அதே மாதிரி தூக்க போகிறேன். ரெண்டு கயிறு பொசிஷன் நல்லா தூக்கலாம், அப்போ தான் வயிறுலாம் கொஞ்சம் அழுந்து கொடுக்கும். நல்ல நீங்கள் உங்கள் பலம் கொண்டு இடுப்பை தூக்கிறது வேலை குறையும். இந்த மாதிரி உட்காந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நிச்சயம் நிறைய பலன் கிடைக்கும். இதுக்கு மாற்றாசனம் பண்ணணும்னா நீங்கள் மத்ஸ்யாசன், இதே தலைக்கானை வச்சுக்கோங்க இடுப்பக்கத்தில். பின்ன நல்லா சாயறீங்க, தலையும் சாய்க்கிறோம், கைகளை தரையில் வைக்கிறீங்க, கழுத்து பகுதி போக தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி தரையில் வச்சாச்சு. ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்ட் பீட்டும் ரத்த ஓட்டமும் சீராகும் வரை கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம். சுவாசம் நிதானமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது மத்ஸ்யாசன் சொல்லுவாங்க, மத்ஸ்யாசன் காலும் கையும் உயர்த்தலாம். இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி படுத்து ரிலாக்ஸ் பண்ணால் போகிறோம். நிதானமாக எழுந்து உட்காந்தா போகிறோம். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு உத்தித்த பாதம் குஸ்தாசன் பற்றி பார்த்தோம். இந்த ஆசனம் மிக எளிமையானது, ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்புகள் நல்லா பலம் பெறும். கூட ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கு. கண் பார்வை தெளிவாக தெரியணும்னு நீங்கள் நல்லா ஐ வாஷ் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஆனாலும் கடுக்காயும் மிளகும் இது ரெண்டும் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் 3 மில்லிகிராம் அளவு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும். கடுக்காய் கூட வந்து மிளகு இது ரெண்டும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சாப்பிட பிடிக்கலனா கொஞ்சம் தேனோடு கூட குழச்சிக்கலாம். குழச்சிட்டு டெய்லி 3 கிராம் சாப்பிட்டுனே இருக்கணும். 100 மில்லிகிராம் அதாவது 3 மில்லிகிராம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் கூட வராது. வாயை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் தேன் போட்டு குழச்சி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது டெய்லி சாப்பிட்டே இருங்க, கண் பார்வை நல்லா தெளிவாகும். அதே நேரத்தில் கண் எரிச்சல், கண்ணில் இருக்க உஷ்ணம் கூட குறையும், குளிர்ச்சி அடையும். என்ன நம்ம நல்ல ஒரு பாதம் குஸ்தாசன் பற்றி பார்த்தோம், அது உத்தித்தலை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். கூட ஒரு கண் பார்வை தெளிவாகிறதுக்கு கடுக்காய் மிளகு சேர்த்து சாப்பிட்றதும் பார்த்தோம். நாளைக்கு இதே நேரத்தில் புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.